ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்பைடர் டெக்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே நாங்கள் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போட்டுருக்கோம். போன வீக் பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி போட்டிருந்தோம். ஸோ இதோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி நிறைய அப்டேட் போட்டுருக்கோம். ஸோ இதேமாரி வீடியோஸ் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட். ஃபார் டுடே ஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா, ஃபேக் நம்பர். ஃபேக் நம்பர்னால நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ராங்க்லாம் பண்ணிங்க. ஜஸ்ட் லைக் புது சிம்மோ இல்லை புது நம்பர் வாங்கினீங்களா, நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் கால் பண்ணி ப்ராங்க் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய ஆப் கூட அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். ஸோ இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட நம்பர் வந்து தெரியாமல் வந்து நீங்கள் எந்த நம்பர் வந்து அன்னதர் பர்சனோட டிஸ்பிளேயில் எந்த நம்பர் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறோங்க, அந்த நம்பர் நீங்கள் பஞ்ச் பண்ணி நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான், யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஐடி ஃபேக்கர் சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோன் ஐடி ஃபேக்கர் மூலியமாக வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டிஸ்பிளேயில் இந்த நம்பர் டிஸ்பிளே பண்ண ஆசைப்படுறீங்க, நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் எதை பண்ண வேணாம், ஜஸ்ட் லைக் வந்து உங்களோட நம்பரோ உங்களோட இமெயில் ஐடியோ இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணும். ஸோ இதோட டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஐடி வந்து எந்த நம்பர் வந்து அவங்களோட டிஸ்பிளேல ஷோ காமிக்க விரும்புறீங்களோ அந்த நம்பர் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டோட பஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு கால் பண்ணுவீங்களோ அந்த நம்பர் நீங்கள் பஞ்ச் பண்ணிட்டு அந்த நீங்கள் வாக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வாய்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபீமேலேருந்து மேலே கூட மாற்றிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பச்சைக்கலை பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா கால் போயிடும். ஸோ உங்களோட தெரியுதா இந்த நம்பர் தான் நாங்கள் பஞ்ச் பண்ணி இந்த நம்பர் அந்த நம்பருக்கு வந்திருக்கு பார்க்குறீங்களா? ஸோ இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், யாரும் வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. செகண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் டெட் ஆயிடுச்சு இல்லை பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கால் பண்ணி தரேன் உங்கள் ஃபோன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபோன் கொடுத்தோன்னா ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க, அந்த காலுக்கு இம்பார்ட்டன்ட் கால் வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா *31# அமைக்கிட்டு நீங்கள் கால் இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, உங்களோட அவுட் கோயின் கால் வந்து தன்னால் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ நீங்கள் என்னச்சு நம்ம உங்களோட கால் நம்பர் அமுக்கிட்டு கால் பண்ணாலும் வந்து அவுட் கோயின் போகாது, ஜஸ்ட் நீங்கள் நெட்ஒர்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு திருப்பி அதே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா *31# ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தன்னால் வந்து எனேபிள் ஆயிடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ட்ரிப் அண்ட் ட்ரிக் தான். ஸோ என்னச்சு உங்களுக்கு கால் பண்ணி தொலை பண்ணுறாங்கன்னா, மீன் ஃபோன் வாங்கி நான் கால் பண்ணி தரேன் சொன்ன தொலை பண்ணாங்கன்னு இந்த நீங்கள் ட்ரிக் வந்து அப்ளை பண்ணலாம். தேர்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஐபி மோடு. ஸோ உங்களோட பிக்சர் இன் பிக்சர் மோடு வந்து உங்களுக்கு ஃபோனில் கொண்டாட விரும்புங்களா, ஜஸ்ட் நீங்கள் அடிஷனல் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஐபி ஆப்ஷன் பிஐபி செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பிஐபி மோடு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதே பிஐபி மோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் அதுக்காக நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஸோ அதை நீங்கள் வாங்காம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் வந்து ரீசெண்டாக தான் தெரிஞ்சது இந்த ட்ரிக். இதுலலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஏதாச்சும் விபிஎம் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் சர்வரில் இங்கே கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு டேரெக்டாக வெளில வந்துட்டீங்கன்னா அது வந்து தன்னால் வந்து பிஐபி மோடை கன்வெர்ட் ஆகிடுது. இதில் இல்லாமல் இதோட ப்ளஸ் அடிஷனல் ஒரு ஃபீச்சர்ஸ் கூட ஆட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட ரெசல்யூஷன் கூட நீங்கள் வந்து அதிகமாகப்படுத்திக்கலாம். ஜஸ்ட் லைக் இப்போதைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து இந்த கொரோனா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ரெசல்யூஷன் கம்மி பண்ண 480p இருக்கும். இதில் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் சர்வர் மூலமாக நீங்கள் கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080 ரெசல்யூஷன் வீடியோ குவாலிட்டி கிடைக்கும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎம் யூஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் பார்த்தீங்கன்னா குரோம்குள்ளே போய்ட்டு உங்களோட டெஸ்க்டாப் மோட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு யூடியூப்பில் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு 1080 வீடியோ ரெசல்யூஷன் கூட உங்களுக்கு அதில் பார்க்க முடியும். ஃபோர்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லாக். நோட்டிஃபிகேஷன் லாக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் வந்து நான் அவசரப்பட்டு நம்ம க்ளியர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எந்த ஆப்லேருந்து வந்தது யார் மெசேஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேட வேண்டியா இருக்கும். இதுக்காக சொல்யூஷன் இருக்குது. விஜிஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா விஜிட் ஆப்ஷன்ஸ் வரும். விஜிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட் கட் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் கட் செட்டிங்ஸ்க்குள்ளே பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வந்து லாகில் வந்ததோ அதை வந்து அதில் வந்து காமிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நினச்சி மெசேஜ் பண்ணி டிலீட் பண்ணாலும் அந்த ஆப்ஷன்ஸ் கூட அதில் வந்து நம்ம தேடி எடுக்கலாம். ஃபிஃப்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டு. கூகுள் கீபோர்டு மூலியமாக நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் அமைச்சிருங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து கீபோர்டில் அது பெஸ்ட் கீபோர்டு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண போறீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி மெசேஜ் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டில் வந்து ட்ரான்ஸ்லேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் இங்கிலீஷ், அது வந்து டார்கெட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியாக மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரியல் டைமில் வந்து உங்களுக்கு எந்த மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணோ அது வந்து ஹிந்தியை கன்வெர்ட் ஆயிரும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்பேஸ் பட்டனில் பற்றி நீங்கள் ட்ராக் பண்ணிங்களா, அது நீங்கள் ஈஸியாக அதாவது வேர்டு வந்து டெலிட் பண்ணணும். நீங்கள் ஈஸியாக அந்த நம்பர் கேர்சரை வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அந்த தெரிய தேவையில்லாத வேர்டை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா குயிக் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ். ஸோ குயிக் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணோம்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அக்சபிலிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். அதில் பண்ணி அக்சபிலிட்டி மெனு அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட நேவிகேஷன் ஒன்று ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த குயிக் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் அது அதில் மூலியமாக நீங்கள் உங்களோட பிரைட்னஸ் உங்களோட வால்யூம்ஸ் கம்மியாக இல்லை அதிகமாக பண்ணிக்கலாம், இல்லை ரீசெண்ட் மெனு கூட அக்சஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் லாஸ்ட் 7th டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட். கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வேலைஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம் அதை ஆன்சர் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சாங் வந்து நீங்கள் ப்ளே ஆகிட்டு இருக்க அந்த சாங்களோட என்ன சாங் தெரியல அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. ஜஸ்ட் அந்த சாங்கு பட்டிக்கு போட்டு கெஸ்ட் சாங் சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணிங்கன்னா அது எந்த சாங் என்னென்ன கொண்டு எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எடுத்து காண்போம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் வச்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வேறு எதாவது பர்சனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணி உங்களோட லாஸ்டிங் தெரிய வேணா ஃபார் இது எது ரீசன் எல்லாம் லாஸ்டிங் தெரிய வேணா நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கூகுள் அசிஸ்டன்ட் மூலமாக நீங்கள் அந்த பர்சனுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யார் பர்சன் அனுப்பணும்னு சொல்லிட்டு கூகுள் அசிஸ்டன்ட் கேட்கும். அந்த பர்சனோட நேம் சொன்னிங்கன்னா அதனால் வந்து நீங்கள் எந்த மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அனுப்பிச்சு விட்டுடலாம். இதே மாதிரி வீடியோஸ் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டாக எதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் நம்பிக்கிறீங்க. பாய் பாய்.